ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீ பூஸ்துதியோட 29வது ஸ்லோகத்தையும் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தையும் சேவிச்சுக்கலாம். பூமி தேவி ஜீவர்களை காக்க சங்கல்பித்தல். ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம் சதாகிருதி ி சுபகேபி சதா முகுந்தே சம்சார தந்திர வகனேன விளம்பமானே ரக்ஷாவிதௌ தனுப்ருதாம் மனகானுகம்பா மாதஸ்வயம் விதனுஷே மகதீமபேக்ஷாம். மாதஹ தாயே, முகுந்தே எம்பெருமான், சதா எப்பொழுதும், திராண அபிசந்தி சேத்தனரை காக்கும் கருத்தால், சுபகே அபி எளியனாயிருந்த போதிலும், சம்சார தந்திர சம்சார நீதியை வகனேன தாங்கி நடத்த வேண்டியதால், விளம்பமானே காலத்தாழ்வு செய்யும் பொழுது, அனக்க அனுகம்பா மாசற்ற கருணையை உடைய நீ தனுப்ருதாம் பிராணிகளை ரக்ஷாவிதௌ காக்கும் விஷயத்தில் மகதீம் பெரியதான அபேக்ஷாம் சங்கல்பத்தை ஸ்வயம் தானே விதனுஷே செய்கின்றாய். உலகுக்கு தாயாய் விளங்கும் பூமி பிராட்டியே, உன் நாயக்கனான எம்பெருமானும் எப்பொழுதும் பிராணிகளை காக்கும் கருத்து உடையவனே. ஆதலின் அவனை அணுகுவதும் எளிதே. ஆயினும் விரைவில் அவன் சேத்தனரை காக்க முன் வருவதில்லை. ஏன்? உலகத்தை நடத்தும் நீதிமுறையின் பொறுப்பு அவனிடம் உள்ளது. ஆதலின் சேத்தனர்களிடமிருந்து ஓர் உபாயத்தை எதிர்பார்த்துத்தான் காக்க வேண்டியிருக்கின்றது. அதனால் காலத்தாழ்வு ஏற்படுகின்றது. இச்சமயத்தில் அவர்கள் பால் உனது மாசற்ற கருணை தடையின்றி பெருகுகின்றது. அவர்களை காப்பதற்கு தானாகவே நீ பெரியதொரு சங்கல்பத்தை கொள்கின்றாய். அவர்கள் ஒரு உபாயத்தை செய்யுமாறு செய்து எம்பெருமானிடம் சேர்த்து விடுகின்றாய். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தன்யோஸ்மி.